ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான பீர்க்கங்காய் மசியல். நல்ல ஒரு கிராமத்து ஸ்டைல் ரெசிப்பிங்க இது. கூடவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஒன் பாட் ரெசிபி, டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதாவது நல்ல பருப்புகளோட நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைந்த பீர்க்கங்காயை சேர்த்து கூடவே மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்து ஒன்றா வேக வைக்கிறோம். கடைஞ்சி எடுத்துட்டு கூட ஒரு தாளிப்பு சேர்க்குறோம். அவ்வளோதாங்க, குயிக்காக வேலை முடிஞ்சிடும். இட்லி தோசை சப்பாத்தி ரைஸோடலாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். முக்கியமாக ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. பீர்க்கங்காய் ஒரு அருமையான காய், நிறைய நார்ச்சத்து இருக்கிறதால நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கணும். இதில் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பருப்பு சேர்க்காமல் செய்கிற பீர்க்கங்காய் மசியல் ரெசிபியும் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி நல்ல சத்தான பருப்புகளும் சேர்த்து இந்த பீர்க்கங்காய் மசியல் செய்கிறோம். இது இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ இங்கே ஒரு ஃப்ரெஷ்ஷான பீர்க்கங்காய் எடுத்துருக்குறேங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் இருக்கும். இப்போ மேலே இருக்கிற அந்த தோல் பகுதியை நம்ம லைட்டாக சீவி எடுத்துடலாம். ரொம்ப ஃபுல்லாக சீவணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது மேலே இருக்கிற அந்த அவுட்டர் ஸ்கின்லேயும் நிறைய நார்ச்சத்து இருக்குது, நிறைய நல்ல சத்துக்கள் இருக்குது. ஸோ ஃபுல்லாக சீவியெல்லாம் எடுக்காதீங்க. ஜஸ்ட்டு அந்த மேலே இருக்கிற அந்த காஞ்ச ரிஜ்ஜஸை மட்டும் லைட்டாக சீவிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி ஃபுல்லாக எல்லாம் சீவ வேண்டாம். பாருங்கள், இப்படி எல்லாம் சீவியாச்சு. இனி இதை கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு ரஃபாக பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நல்லா வேக வச்சு நம்ம கடைஞ்சி விட போகிறோம். பாருங்கள், இந்தளவுக்கு கட் பண்ணால் போதும். ஸோ இப்போ எல்லாம் பீர்க்கங்காயெல்லாம் நல்லா அந்த மேலே தோலெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி கட் பண்ணியாச்சு. பீர்க்கங்காய் ரெடி. அடுத்தது பருப்பு. இங்கே 2 வகையான பருப்பு எடுத்துருக்குறேன். 2 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு. இது ரெண்டும் ஒன்றா சேர்த்து நம்ம இந்த மாதிரி மசியலெல்லாம் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. முக்கியமாக பாசிப்பருப்பு, தோல் நீக்கிய பச்சைப்பயிறு, இதில் நிறைய ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் இருக்குது. துவரம் பருப்பு நல்லது. ஸோ ரெண்டுமே கலந்து போடுறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் ரெண்டும் கலந்து போடலாம், இல்லைன்னா ஏதோ ஒன்று கூட சேர்க்கலாம். இந்த ரெண்டும் நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற போட்டு வச்சுருந்தேன். ஸோ இங்கே ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். இப்போ கழுவி ஊற வச்சிருக்கிற பருப்புகளை சேர்த்தாச்சு. அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு தான் ஊற வச்சுருந்தேன். இன்னும் கூட கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காய்களையும் சேர்த்துடலாங்க. அடுத்ததாக 10 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சின்ன வெங்காயம் சேர்க்கிறேன். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 3 பல் பூண்டு, கூடவே 2 பச்சை மிளகாய், இது கூட ஒரு 2 தக்காளியும் சேர்த்துடலாங்க. கொஞ்சம் ரஃபாக பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணின தக்காளி சேர்த்தாச்சு. இது கூட ஒரு சின்ன சைஸ் புளி, அதாவது சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, கொட்டை நாரெல்லாம் எடுத்துட்டு. ஏற்கனவே நம்ம தக்காளி சேர்த்துருக்குறோம் புளிப்புக்கு, பட் இருந்தாலும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்தாச்சு. இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, நல்ல 1 ஃபுல் டீஸ்பூனுக்கு சாம்பார் பொடி, எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், எல்லாம் சேர்த்தாச்சு. இனி குக்கரை ஸ்டவ்வில் வச்சு விட்டு நல்லா 1 வாட்டி கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வெயிட்டு வச்சு விட்டுட்டு 3 விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுப்போம். பர்ஃபெக்டாக பருப்பு காய் எல்லாமே நல்லா வெந்துடும். இப்போ 3 விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், பர்ஃபெக்டாக பருப்பு காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நல்ல 1 உடன் மத்து வச்சு கடைஞ்சி விட்டுறலாம். குக்கரில் நம்ம வேக வச்சிட்டங்காட்டிக்கு ஈஸியாக நல்லா கடப்பட்டுரும். ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி கடைஞ்சி விடக்கூடாது. அந்த பீர்க்கங்காயெல்லாம் கொஞ்சம் வாயில் கடிபடுற மாதிரி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பருப்பு பீர்க்கங்காயில் கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும், அப்போ தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி கடைஞ்சி விட வேண்டாம். பாருங்கள், நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ அகைன் ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 கொதிக்கு கொதிச்சு வரட்டும். இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலை. ஸோ உப்பு சேர்த்து விட்டுடலாம். இந்த கடையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. நல்லா 1 வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆனில் வச்சிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. இங்கே 1 தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
எந்த எண்ணெயிலும் தாளிப்பு சேர்க்கலாங்க. பட் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் வர கொத்தமல்லி, கொத்தமல்லியை ஒன்றா ரெண்டாக இடித்து சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகுழுந்தம்பருப்பில் தாளிக்கிறத விட சீரகம் கொத்தமல்லி போட்டால் அந்த வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து, ஒரு ரெண்டு வரமிளகாய் தாளிப்புக்கு போட்டுவிட்டு, கூடவே ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம். வெங்காயம்லாம் ஏற்கனவே நம்ம வேக வைக்கும் போது போட்டாச்சு. இது தாளிப்புக்கு ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம், கூடவே ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயப்பொடி, அவ்வளோதாங்க. எல்லாமே சேர்த்தாச்சு, தாளிப்பு ரெடி. இது நம்ம கடையில் சேர்த்துடலாம். இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஃபைனலாக நல்ல ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை போட்டு விட்டு கலந்துடலாங்க. அவ்வளோதாங்க சுவையான பீர்க்கங்காய் மசியல், பீர்க்கங்காய் பருப்பு கடையல் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, குயிக்காக பண்ணிடலாம், கண்டிப்பாக ரொம்ப ஹெல்தியானதும் கூட. ஏன்னா பீர்க்கங்காயில் வந்து நல்ல நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் இருக்குது, அது உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நல்ல நார்ச்சத்து இருக்கிற காய்கறிகள் நம்ம அதிகமாக சாப்பிடணும். பீர்க்கங்காய் அதில் நல்ல ஒரு காய். இதில் நிறையா டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே நிறையா ரெசிபீஸும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி பருப்பு சேர்த்து ஒரு சிம்பிளாக கடையல் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தோசைக்கு செஞ்சேன். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்குமே நல்ல பொருத்தமாக இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிள் ஈஸி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.